நேர்கள் அடுத்ததாக துலாம் ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது துலா ராசி அதாவது பாருங்க மேஷம் துலாத்துல தான் இப்ப வந்து இந்த ராகு கேது பயிற்சியோட பிரதான விஷயம் மொத்தமே பார்த்துட்டீங்கன்னா மேஷத்துல மூணு நட்சத்திரத்துல வந்து ராகு பகவானோ கேது வந்து இந்த ராகு கேது பயிற்சி பதினெட்டு மாசங்கள்ல மூணு நட்சத்திரத்துல நகர போறது ஸோ ஒரு பாதத்துக்கு அதாவது ஒன்பது பாதம் ஒரு ராசியில் ஒரு பாதத்துக்கு ரெண்டு மாதம்னு எடுத்துக்கோங்க பதினெட்டு மாதத்தில் அப்போ ரெண்டு ரெண்டு மாதம் ஒவ்வொரு பாதத்தில் இருக்க போகிறார் சிம்பிள் அண்ட் பெஸ்ட் உங்களுக்கு புரியிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து துளாராசிக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் துளாராசிக்கு இந்த ராகு எப்படி இருப்பாரு ஃபஸ்ட்டு நகரும் போது குருவுடைய நட்சத்திரத்தில் வர விசாகருடைய நட்சத்திரத்தில் என்ட்ரி ஆகிறார் வேலைவாய்ப்பு நல்லா இருக்குங்க கொஞ்சம் யதார்த்த சோதனைகள் இருக்கும் ஆனால் நீங்கள் பெருசாகவே நினச்சிடாதீங்க ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது எடுத்த காரியங்கள் வெற்றியாகும் எத்தனை ஆறு மாதத்துக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அதே துளாராசத்துக்கு அடுத்தது ராகுவுடைய சம்மந்தப்பட்டது ராகுனா என்னென்னா அடுத்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்துக்கு கேது பகவான் வராரு அப்படி கேது பகவான் வரும்பொழுது திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக நடக்கும் கிட்டத்தட்ட எட்டு மாசத்துக்கு இந்த காரியங்கள் வெற்றியாகும் நினைச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் நீங்க சம்பாத்தியம் பண்றது பிறருக்கு லாபமா போவதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதில் மட்டும் கவனம் என்பது தேவை அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சித்திர நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் நாலு மாதம் இருக்கார் இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் திருமண காரியங்கள்லாம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்கனவே திருமணம்னு சொன்னேன் இப்போ ஊர்ஜிதமான திருமண காரியங்களுக்கெல்லாம் அனுகூலியமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் நிறையா ராவு கேது அப்படி இப்படின்னு ஜாதக ரீதியாக தடை வந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய பிராயசித்தம் நீங்கள் போன அஸ்ட்ராலஜர் சொன்ன வழிமுறைகள்லாம் உங்களுக்கு பெரிய உதவிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து நான் சொன்ன விஷயம் கேதுவை வச்சு சொன்னேன் அடுத்து ராகுவை வச்சு உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ராகுவை வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பதினொன்று ஏழு அதாவது ராகு என்ட்ரு ஆகக்கூடியது கிருத்திய நட்சத்திரம் அந்த பாதத்தில் என்ட்ராகிறார் முதல் பாதத்தில் என்ட்ராகிறார் அது ஒரு ரெண்டு மாதம் இருக்குது அப்படி ரெண்டு மாதம் இருக்கும்போது இவங்களுக்கும் பிறர் கூட சேர்ந்து இவர்களுக்கும் லாபம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது திருமண காரியங்கள் கூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் கோபம் நிறையா இருந்துன்னு இருக்கும் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கரன்ல என்ட்ரி ஆகாரு சுக்கரன்ல வந்து எட்டு மாசங்கள் இருப்பார் அதே ராகு அந்த ராகுவாகப்பட்ட எட்டு மாசத்துல இருக்கும்போது இப்போதான் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் கவனம் என்பது தேவை பிரயாணத்தில் கவனம் தேவை வண்டி வாகனத்தில் இரவு ஓட்டப்படாது அதே மாதிரி பணத்தை எதிரியாக கொண்டு போடப்படாது யாராவது சொன்னாங்கன்னு கேட்டுட்டு அப்படியே நடக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து கடைசியில் இருக்கக்கூடியது பார்த்துட்டாங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுவார் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காகவும் பெயர் புகழ் அந்தஸ்து வரத்துக்காகவும் இதை கரெக்டாக இந்த ஒன்றரை வருஷத்தை பதினெட்டு மாதத்தை ரெண்டு ரெண்டு மாசமாக பிரித்து உங்களுக்கு பலன்கள் சொல்லியிருக்கேன் அப்படி ரெண்டு ரெண்டு மாதமாக பிரித்து பலன்கள் நீங்கள் நிர்ணயிச்சிட்டிங்கன்னா ராகு பதினெட்டு மாதங்கள்ல நடுவுல இருக்கக்கூடிய ஆறு மாதம் மட்டும் துன்பமும் மீதி இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஆறு மாதங்களும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகும் துலாம் ஓரளவிற்கு உங்களுக்கு பேலன்ஸ்டு லைஃப் அப்படின்னு சார் அழகான விளக்கம் கொடுத்திருக்காரு